பிடிஎஸ் நன்மை எங்களுக்கு வணக்கம் கைஸ் தான். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன நியூஸ் வேறு லெவலில் ஹாப்பினஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது பிடிஎஸோட ஃப்ரீ கான்சர்ட்டை பற்றி பேசியிருப்பேன். பட் அதை தாண்டி இன்னொரு ஹாப்பினஸ் உங்கள் லைஃப்பில் ஆட் பண்ண போது, சிம்பிளாக கேபாப் என்னோடய ட்ரீம், கேபாப் என்னோட வாழ்க்கை, கேபாப்பில் ஒரு காலம் வச்சிடணும், என்னோடய சக்ஸஸ்க்கு அதுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தான். இப்போ அதாவது ஃபேண்டெங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து கம்பெனி, வந்து ஒன் ஆஃப் பெஸ்ட் கம்பெனி. அதுலேயும் நிறைய பெரிய ஆக்டர்ஸும் போயிருக்காங்க, அண்ட் அது இல்லாமல் நிறையா கான்சர்ட்ஸும் நடந்திருக்கு, ஒரு குட் குரூப்பும் அதில் இருக்காங்க. ஸோ இது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து எப்படி ஜாயின் பண்ண முடியும் அண்ட் அதில் டீட்டெயில்ஸ் என்ன அண்ட் ஃப்ரீயாக எப்படி போகிறது, எல்லா டீட்டெயில்ஸ் அந்த வின்னிங் எல்லாமே பேச போகிறோம். ஒன் ஆஃப் த பெரிய வாய்ப்பு உங்களுக்கு ஒரு கால் வைக்கிறது கேபாப்புக்குள்ளே, அது இதாக தான் இருக்கப்போ. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி கேபாப் ஆடிஷன் எல்லா ஆடிஷன் தெரிஞ்சுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தேவைப்படுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்களா இல்லை அண்ட் இதில் என்ன ஸ்பெஷலாக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கம்பெனி பேர் ஃபேண்டாங்கோ. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அமேசிங்கான வாய்ப்பு அடிக்கடி கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க அண்ட் ஒன் ஆஃப் த கம்பெனி எப்போயுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆடிஷன்ஸ்க்கு. பட் இப்போ இருக்க ஆடிஷன் பார்த்தீங்கன்னா 32nd ஆடிஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆடிஷன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெரிய வாய்ப்பாக இருக்க போது ஏன்னு சொல்லிக்கிட்டால் நிறைய பேர் வந்து ஏஜ் இல்லைன்னு சொல்லுவீங்க, இயர் இல்லைன்னு சொல்லுவீங்க அண்ட் ஜெண்டர் இல்லைன்னு சொல்லுவாங்க, நேஷனாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த நேஷனாலிட்டி வேணால் இருக்கலாம், எந்த வயசில் வேணால் இருக்கலாம் அண்ட் எந்த ஏஜில் வேணால் இருக்கலாம் அண்ட் அது இல்லாமல் நீங்கள் வந்து எந்த ஜெண்டர் வேணால் இருக்கலாம், அதாவது பாயாக இருந்தாலும் சரி கேர்ளாக இருந்தாலும் சரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் யார் வேணால் அப்ளை பண்ணுறாங்க, அதான் ஒரு பெரிய வாய்ப்பு. அண்ட் அது மட்டும் இல்லை, இதுக்கு மேலே இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன ப்ரோ இதே ரொம்ப ஸ்பெஷல் இன்னொரு ஸ்பெஷல்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா மியூசிக் மட்டும் இல்லை, அது வோக்கலில் பாடுறது மட்டும் இல்லை, ரேப் மட்டும் இல்லை, டான்ஸ் மட்டும் இல்லை, ஆக்டிங்கும் இருக்குது, மாடலிங்கும் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து நல்லா எழுதுவேன், அதாவது லிவிக்கிஸ்டான்னு சொல்லுவாங்க, ரைட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுவேன் நினச்சிங்கன்னா அதுவும் நீங்கள் இதில் பண்ணலாம். ஸோ மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் இதில் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு ஆடிஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது வேறு கேட்டிங்கன்னா இது வந்து ஆடிஷன் ஆல்ரெடி தொடங்கிடுச்சு, என்றைக்கு முடியும்னு கேட்டிங்கன்னா 23 அக்டோபர் அன்னைக்கு முடியுது. ஸோ மறக்காமல் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த டீட்டெயில்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி வின்னிங் ப்ரைஸ் எப்பவுமே சொல்கிற மாதிரி நீங்கள் இதை ஜெயிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரெயினி ஆகி கூடிய சீக்கிரம் கேபாப்பில் ஒரு ஆர்டிஸ்ட்டாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. மற்றது எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க, இவ்வளோ தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரவுண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஜூம் மீட் ரவுண்ட் இருக்கும், தேர்டு தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது மூணு தான் பெரிய பெரிய ப்ராசஸ் இல்லை. ஸோ அதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லையும், என்னோடய இன்ஸ்டாகிராம் இருக்குது உங்கள் ஆர்ஜி, அங்கே வந்து மறக்காமல் கேளுங்க. அண்ட் அடுத்து அப்படியே எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இமெயிலுக்குள்ளே போயிடுங்க. அவங்க மெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா audition@fantango.kr, இதுதான் அவங்க வந்து மெயில் ஐடி. நான் திருப்பி வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் உங்களை எல்லாருக்கும் மெயில் பண்ண தெரியும் நினைக்கிறேன். உங்கள் மெயிலுக்குள்ளே போயிட்டு ஃப்ரம் மெயிலில் உங்களுக்கு டூவில் வந்து நான் இப்போ சொன்னல audition@fantango.kr இது. ஸோ இதை போட்டுட்டு அண்டு சப்ஜெக்டில் வந்து உங்கள் பேர் அண்டு 32nd ஆடிஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டில் வந்து உங்கள் நேம் என்ன, உங்கள் ஜெண்டர் என்ன, உங்கள் ஹைட்டு வெயிட்டு அண்ட் எந்த நேஷனாலிட்டி, உங்கள் காண்டாக்ட் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு வந்து ஆல்ரெடி நான் வந்து இந்த ஆடிஷன் அப்ளை பண்ணி இந்த ஆடிஷன் அப்ளை பண்ணி எந்த ஸ்கில்ஸ் இது இருக்குது. ஸோ அது மாதிரி தெரிஞ்ச விஷயங்கள் வந்து நீங்கள் மறக்காமல் டைப் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ண ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே ஒரு நீங்கள் டான்ஸ் பண்ணுங்கள், டான்ஸோ சரி இல்லை வந்து பாட்டோ சரி இல்லை நீங்கள் எழுத லிரிக்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி ஆக்டிங் பண்ணுறீங்களோ அது சரி, இல்லை வந்து மாடலிங் எப்படி இருக்கோ சரி, அது மாதிரி ஒரு 30 செகண்ட் வீடியோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ அப்ளை பண்ணுன்னா பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னா அது உங்கள் இஷ்டம் தான், இது வந்து கம்பல்சரி கிடையாது. ஸோ இட்ஸ் யுவர் விஷ். ஸோ இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் வீடியோ வச்சிருக்கீங்கன்னா அதை வந்து ஒரு யூடியூப்பில் போட்டு அந்த லிங்க் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் வந்து கூகுள் ட்ரைவ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போட்டு அந்த கூகுள் ட்ரைவ் வந்து அட்டாச்மெண்ட் லிங்க் வந்து எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு நடக்கிற பெரிய ப்ராசஸ்ஸு, மற்றபடி எதுவுமே கிடையாது. அண்ட் ஸ்பெஷல் நீங்கள் கேட்பீங்க எந்த லாங்குவேஜ் ப்ரோன்னு சொல்லிட்டுனா, இவங்க எந்த லாங்குவேஜில் வேணால் நீங்கள் பாடலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் தயவு செஞ்சு வந்து நீங்கள் இங்கிலீஷ் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ் ப்ரிஃபர் பண்ணுறப்ப உங்களுக்கு நிறையா வாய்ப்பு நிறையவே கிடைக்கும். இல்லை கொரிய பெஸ்ட் நல்லா இருக்குன்னா கொரியாவும் அப்ளை பண்ணிக்கோங்க, அது ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அண்ட் அட்லாஸ்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது தான். அண்ட் இதுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 30th அக்டோபருக்குள்ளே வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா 30th அக்டோபர் யூ ஆர் செலக்டட் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வரும். ஸோ அவ்வளோதான் சொல்லிக்கிறேன். இது ஒரு கோல்டன் வாய்ப்பாக இருக்கும், ஏன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக இருக்க போது, எதுவுமே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, எதுவுமே ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கப்படாது. ஸோ இது ஒன் ஆஃப் த கோல்டன் எக் வாய்ப்பு தான் சொல்லலாம். அண்ட் அது இல்லாமல் வந்து ஒன் ஸ்டெப் டு கேபாப் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் ஆடிஷன் அதை உங்கள் ஐடியல்ஸ் உங்கள் ஃபேவரட் பர்சன்ஸ் கூட கை சேர்ந்து நீங்களும் ஆடுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தான் இது ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே ஆஷியல் எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒன் ஆஃப் த ஆல் த பெஸ்ட், கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணது எல்லாருக்குமே பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் வேறு ஆச்சு கேப்பா பாடிஷன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் கமெண்ட் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு விடைபெறேன். நான் ஆஜெஸ்ராங்க டே கேப்பா பை சேஃபரம் பார்த்துக்கோங்க. டாட்டா.